அதாவது பாஜகவும் அதிமுகவும் தனித்து நிக்கிறதே வந்து பாஜகவினுடைய அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் காண்கிறேன். தென்காசியில வந்து எக்ஸ்டென்சிவா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென்காசியில தான் ஒரு லெபார்ட்டரின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவினுடைய லெபார்ட்டரின்னு பாத்தீங்கன்னா தென்காசியா தான். நம்ம எவ்வளவுதான் கத்தினாலும், அதிமுக எவ்வளவுதான் கத்தினாலும், பாஜகவில் இருந்து அண்ணாமலையை வந்து அந்த சீட்ல இருந்து இறக்கக்கூடிய அந்த வாய்ப்பே இல்லை என்ற ஒரு நான் கம்பிட்டட் வாக்கர் 25% இருக்காங்கன்னு சொன்னீங்களா, அதுல இருந்து எத்தனை பேர் வருவார்கள் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கிறது. அது தேர்தல் ஒட்டி தான் தெரியும். பட் பெரிய இஷ்யூ இல்லாதனால இப்போ வந்து ஒரு 2004 மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவோ, அதாவது அரசாங்க ஊழியர்கள்லாம் விட்டு கிடப்புறதோ, இல்லை 77 மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவோ, இல்லை என்றால் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு வந்த அந்த விஷயமோ, அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு டிஃபைனிங் இஷ்யூ கிடையாது என்ற ஒரு இடம் இருக்கிறது. இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்ற விஷயம் கூட பசங்க வந்து அவ்வளோ ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை என்றால் அவளுக்கு ஈடுபாடு கிடையாது. அதிமுக இல்லாத பாஜக, பாஜக இல்லாத அதிமுக, நெருக்கடி யாருக்கு பலன் யாருக்கு, இதுதான் டாப்பிக்காக இருக்கிறது. இப்போ எனக்கு ஒரே ஒரு மேட்டர் தான் புரிய மாட்டேங்குது. பிரதமர் வந்து 3வது முறையாக இப்போ வந்து இந்த வருஷம் தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்மளை எல்லாத்தையும் விட அரசியல் தெரிகிற ஒரு மனிதர் என்று நம்ம அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும், அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு. இவர் வந்து குறிவைத்து தமிழகத்துக்கு இந்த வரை இத்தனை முறை வரும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்று நான் நிச்சயமாக அறிகிறேன். கேலோ இந்தியாவுக்கு வந்தாரு, ஒன்றும் பெரிய அங்க ஒரு எழுச்சியோ இல்லை என்றால் பிரச்சனையோ இல்லை என்றால் ஒரு பெரிய அதிமுக திமுக அந்த ஒரு இணக்கமோ இல்லை என்றால் திமுக பாஜக எதிரே இருக்க விரிசலோ ஒண்ணுமே அங்க வந்து தென்படல. இந்த இது இனாகுரேட் பண்ணிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. பெரிய பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி அது கிடையாது. திருச்சியில மட்டும்தான் ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி வருது. முக ஸ்டாலின் எந்திரிச்சு பேசும்போது அங்க வந்து பாஜகவினர் வந்து பாஜகவினர் நம் நம்புகின்ற நபர்கள் வந்து கூச்சல் குழப்பத்தில் ஏற்படுகிறார்கள். ஸ்டாலின் அதனுடைய அந்த பேச்சை வந்து கட் ஷார்ட் பண்ண வேண்டியதாக இருந்த ஒரு தருணம் வந்தது. அது நிச்சயமாக திமுகவினுடைய எம்பாரஸ்மெண்ட், குறிப்பாக அன்பில் மகேஷனுடைய எம்பாரஸ்மெண்டாக தான் பார்க்க வேண்டியது. அவருடைய ஏரியாவில் நடந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்போது அது அங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து பாஜக செய்கிறது. அதாவது நாங்கள் நினைச்சா கூட இங்கே தமிழகத்தில் வந்து ஒரு இது பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பாம்பன் பிரிட்ஜினுடைய இனாகுரேஷனுக்காகத்தான் இப்போ வந்திருக்கிறாரு. அப்போ 3 முறை ஒரு பிரதமர் வந்திருக்கிறார். ஒரு நைட்டு வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. கேலோ இந்தியாவுக்கு வந்து அந்த தருணத்தில் வந்து இங்கே ஒரு நைட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னால் ஒரு முறை வந்து நைட் ஸ்பெண்ட் பண்ணார். அதன் பிறகுதான் அதிமுகவில் அவ்வளோ பிரச்சனை வந்தது. அந்த டெத்துக்கு வந்த அந்த சமயத்தில் தான் அது அதனுடைய அது பல பொருட்கள் இருக்கிறது, அர்த்தங்கள் இருக்கிறது. அப்போ என்னை பொறுத்தவரை வந்து இதே, அதாவது பாஜகவும் அதிமுகவும் தனித்து நிற்கிறதே வந்து பாஜகவினுடைய அந்த ஒரு எண்ணத்தில் தான் என்று தான் நான் காண்கிறேன். என்றால் என்னை பொறுத்தவரை இப்போ வந்து கன்னியாகுமரி எடுத்துங்களா, கன்னியாகுமரியில் வந்து அந்த கான்ஸ்டுவன்சியில் லோக்சபா கான்ஸ்டுவன்சியில் வந்து அனைவரும் தனித்து போட்டியிட்டால் என்ன நடக்கும் என்று 2014 நாம் பார்த்தோம். ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சு வருவதற்கு காரணம் என்னவென்றால் அனைத்து கட்சிகளும் வந்து தனியாக நின்றது, அதாவது அதிமுக நின்றது, திமுக நின்றது, காங்கிரஸ் நின்றது, அதே மாதிரி பாஜக தனித்து நின்றது. அந்த ஒரு தருணத்தில் மட்டும்தான் பாஜகவினால் வெற்றி பெற முடியுதுன்ட்டு. அப்போ ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சியும் வந்து குறிவித்துத்தான் பார்க்கிறார்கள் என்றதுதான் எனக்கு என்னுடைய அந்த யுக்தியில் வருகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. அதே மாதிரி தென்காசியில வந்து எக்ஸ்டென்சிவா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென்காசியில தான் ஒரு லெபார்ட்டரின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவினுடைய லெபார்ட்டரின்னு பாத்தீங்கன்னா தென்காசியா தான் இருக்குது. ஒன் ஆஃப்கோர்ஸ் ஸ்ரீதர் வம்பு இருக்கிறாரு, 27,000 கோடிக்கு சொந்தமான ஒரு நபர், ஆஸ்தி இருக்கின்ற ஒரு நபர். அவர் பல விஷயங்கள் வந்து அங்கத்த கிராமங்களில் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நேராக இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஒரு பெரிய ஒரு ஒரு மேசிவ் மெத்தனப்போக்கு, ஹிமாலயன் மெத்தனப்போக்கு என்று கூறலாம். ஏனென்றால் ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டே வருகிறார்கள், அதாவது அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஸ்திரதை இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறது. அதே மாதிரி எஸ்பிஸும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இது அந்த அந்த மாவட்டத்துக்கு சென்று சேர வேண்டிய பல விஷயங்கள் வந்து நடக்காத ஒரு புது டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. அப்போ இந்த தென்காசி இது அதே மாதிரி கன்னியாகுமரியை பொறுத்தவரை பாஜக வந்து தனித்து நின்றால் மட்டும்தான் அங்கே வெல்ல முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதே நேரத்தில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக நின்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அது அதிமுகவினுடைய பலத்தில் தான் நிற்கும் என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அதிமுகவினுடைய பலத்தில் நின்று விட்டால் அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கிரெடிட் நிச்சயமாக அதிமுக தான், அதிமுகவுக்கு தான் போகும் போகுமே தவிர நிச்சயமாக அது வந்து பாஜகவுக்கு போறக்கான அந்த வாய்ப்பு கிடையாது. அதுதான் நம்ம இதோட சட்டமன்ற தேர்தல் கூட அதுதான் பார்த்தோம். ஆனா சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய நெருக்கடின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேரை வந்து உள்ள தள்ளி விட்டுருணும், சட்டமன்றத்துக்குள்ளால வர வேண்டும் என்றால் 2006 பிறகு வந்து சட்டமன்றத்துக்குள்ளால யாரும் நுழைய முடியாத ஒரு தருணம் இருந்தது. அப்போ அதனை முன்னிறுத்தி தான் அதிமுக கூட அந்த கூட்டணி தொடர்ச்சி. அதன் பிறகு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வரணும்னு பார்த்தாங்க, அது நடக்கவில்லை. 4 பேர் தான் அசம்பிளிக்குள்ளால வர்றாங்க என்ற நிலை இருக்கிறது. அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இருக்கிறது. அப்போ என்னை பொறுத்தவரை
நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அதிமுக என்பது இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக என்பது பாஜக சொல்லுகின்ற அந்த விஷயத்தை தாண்டி அதிகமாக செய்ய முடியாத ஒரு கட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அது தலைவர்கள் மேல இருக்கின்ற அந்த கேசுகளாலும் சரி, இல்லை என்றால் அவர்கள் இத்தனை நாள் வந்து மோடியை பத்தியோ இல்லை என்றால் அமித்ஷாவை பத்தியோ தனிப்பட்ட முறையிலேயோ இல்லை என்றால் ஆட்சியினுடைய அந்த ஒரு விஷயங்கள்லயோ வந்து அவருடைய பெயர் குறிப்பிடாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. மணிப்பூரை பத்தி எடப்பாடி பழனிசாமியார் பேசியிருக்கிறாரு. அதற்கு முன்னால் வந்து அதிமுக வந்து எதனால் பாஜகவிலிருந்து விலகி போச்சு அந்த காரணங்கள் கூறும்போது அது அண்ணாமலை காரணமாகத்தான் விலகி போனார்கள் என்ற அந்த காரணத்தை தான் கூறுறாங்க. இப்போ நாம் மிக தெளிவாக தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம், நாம் எவ்வளோதான் கத்தினாலும் அதிமுக எவ்வளோதான் கத்தினாலும் பாஜகவிலிருந்து அண்ணாமலை வந்து அந்த சீட்லேருந்து இறக்கக்கூடிய அந்த வாய்ப்பே இல்லை என்றது தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தென்படுகிறது. ஏனென்றால் அண்ணாமலை வைத்துக் கொண்டுதான் இருக்கிற விஷயங்கள்லாம் சாதிக்கிறார்கள். இங்கே ரெண்டு மூணு நேரேட்டிவ்ஸ் வருது. இந்த நேரேட்டிவ்ஸ்ல இருந்து நான் அதோட முடிச்சு கொள்கிறேன். ஒரு நேரேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எது வந்து எடுபடும், அதாவது இந்த மக்களுக்கிடையே வந்து கரப்ஷன் வெர்சஸ் இந்துத்துவா எடுபடுமா, இல்லை என்றால் இது டைனாஸ்டிக் ரூல் வெர்சஸ் இது வாரிசு அரசியல் வெர்சஸ் இது எடுபடுமா, இந்துத்துவா எடுபடுமா, இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நேரேட்டிவ்ஸ் தான். அதே மாதிரி டெவலப்மெண்ட் வெர்சஸ் இந்துத்துவம், இந்த மூணு நேரேட்டிவ்ஸ் தான் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறதா நான் பார்க்கிறேன். அப்போ தமிழகத்தை பொறுத்தவரை இல்லை என்றால் இந்தியாவை பொறுத்தவரை, இப்ப நாளைக்கு வந்து பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி வந்து ஒன்றாக அந்த பாரத் ஜோட நியாய யாத்திரையில வந்து நடக்க போறாங்க. அப்போ இது என்ன ஒரு குடும்பத்தினுடைய கட்சியா என்ற அந்த இது வந்து மிக எளிதாக மக்களில் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் காண்கிறேன். இது இன்னைக்கும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கு, தமிழகத்திலையும் இது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஏறத்தால ஒரு நம்பர் டூவாக வந்திருக்கிறாரோ திமுகல, அப்ப அதை வைத்து தான் அடுத்த அரசியல் நடக்குமா என்ற அந்த கோணத்துல இருந்து தான் நான் அதை பார்க்கிறேன். அதே மாதிரி தான் இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா சந்தீப் தீட்சித் என்ற ஷீலா தீட்சித்தினோட மகன் வந்து அடர்சலாவும் போயிருக்கிறாரு. அது வந்து அரசியல் வாரிசு என்ற ஒரு அடிப்படையில் தான் வருகிறது. அப்ப அடுத்த தேர்தலுக்கு வருகின்ற அந்த லிஸ்ட் இருக்கிறேன். இப்ப இது மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய சன் இன் லா கண்டஸ்ட் பண்றதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது இந்த நேரடி செட் பண்றதுக்கு ரொம்ப எளிதாக முடியும் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி தான் எம்பி தேர்தலில் எவ்வளவு எளிதாக பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, கௌதம் பொன்மணியுடைய மகன் கண்டஸ்ட் பண்றாரு, துரைமுருடைய மகன் மறுபடியும் கண்டஸ்ட் பண்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இது என்ன, இது என்னது, அப்பனும் மகனும் சேர்ந்து ஒரு இது, இது எல்லாம் எல்லா இடத்துலயுமே இந்த குடும்ப அரசியல் மட்டும்தான் நீடிக்கிறதா, இந்த ஒரு இதுல கொண்டு போக முடியுமா என்றதான் பாஜகவினுடைய அந்த ஒரு ஒரு எண்ணோட்டம் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்ப அந்த ஒரு பேசில் இருந்து பார்க்கும்போது அதிமுகவினுடைய அவசியம் இந்த தேர்தலுக்கு கிடையாது. ஒண்ணு அப்கோர்ஸ் நாகர்கோயில், அதே மாதிரி தென்காசியில அவருக்கு ஹோப் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன், ஒண்ணு அது ஒரு விஷயம். வேலூர்ல ரொம்ப கடுமையாக பெயிட் பண்ணுவார்கள், ஆனா வேலூர் மக்கள் வந்து நிச்சயமாக அது என்னதா இருந்தாலும் வாரிசு அரசியல் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு நேரேட்டிவா இருக்கிறது. அடுத்த நேரேட்டிவ் வந்து நிச்சயமாக இது இந்த ஆட்சியினுடைய இல்லை என்றால் அந்த அதிமுகவோடு இருந்து விட்டு நாம் வந்து இரண்டாவது இடத்துக்கு வர்றதை விட நிச்சயமாக நாம் தனித்து நின்று கொண்டு அந்த இடத்தை பிடிப்பது இல்லை என்றால் மூணாவது இடத்தை பிடிப்பது தான் ஒரு மென்மையான இடமா இருக்கும். ஏனென்றால் அங்கிருந்து தான் நாம் அடுத்த ஃபைட் எடுத்துன்னு போக வேண்டும். 2026 தான் இலக்கு, தமிழகத்தை பொறுத்தவரை 2024 இலக்கு இல்லை என்ற அந்த இடத்துல இருந்து தான் நம்ம பிஜேபி ஃபைட் பண்றதாக நான் கருதுகிறேன். இது இப்போ இன்றைய சூழ்நிலையா இருக்கிறது. இன்னமும் பல கருத்து கணிப்புகள் வரும், அதாவது அவங்கள் கட்சிகள் பண்ற கருத்து கணிப்பு இருக்கும். அந்த கட்சிகள் பண்ற, அதாவது பாஜக குறிப்பாக பண்ற கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் தான் பாஜக இருக்குமா இல்லையா இந்த கூட்டணியில், அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் சேர்ந்துதான் ஃபைட் பண்ணுமா என்று அதன் பிறகுதான் தெரிய வரும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற நிலையில வந்து பாஜகவினுடைய அந்த வெளிப்படையான அது அவுட் சைடு, அதாவது ப்ரொக்ளமேஷன் பார்த்தீங்கன்னா 370 400 சீட் வரை நாங்கள் வரப்போறோன்றது ப்ரொக்ளமேஷன். அது வந்து அவர்கள் உண்மையாக நம்பினால் நிச்சயமாக ஒரு அதிமுக பாஜக கூட்டணிக்கே வாய்ப்பு இல்லை. பாஜக தனித்து போட்டியிடும், பாஜகவுக்கு தமிழகத்தில் இரண்டாவது இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் போட்டியிடுவார்கள். இது டிவியில சொல்ற மாதிரி, இது இந்த வாரத்து நிலைமைங்க சொல்ற மாதிரி இருக்கு. இல்லை நான் அதை ஊட்டித்தான் நானும் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு இந்த ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா கமிட்டட் ஓட்டர்ஸ் டெஃபினட்டா வந்துருவாங்க. திமுகவினுடைய கமிட்டட் ஓட்டர்ஸ், அதிமுகவினுடைய கமிட்டட் ஓட்டர்ஸ், பாஜகவினுடைய கமிட்டட் ஓட்டர்ஸ் எல்லாரும் வந்து டெஃபினட்டா வாக்களிப்பார்கள். அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு தேர்தல் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை இப்போ வந்து கொஞ்சம் இந்த மில்லேனியல்ஸ், ஜென்சி, அதாவது இப்போ இருக்கின்ற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இல்லை என்றால் செகண்ட் டைம் ஓட்டர்ஸ், இவர்கள்
வந்து இந்த பல விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரரியான நிலைப்பாடுகள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாள். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே சொசைட்டில இருந்து வித்ரா பண்ற மாதிரி, அவர்களுக்காலே அவர்கள் வந்து இருக்கிற மாதிரி, நம்ம வீட்டில் இருக்கின்ற அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்தாலும் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு இல்லைன்றால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை பார்த்தாலே நமக்கு தெரியும். குறிப்பாக காலையில் படிப்பு முடித்தவர்கள், இல்லை என்றால் வேலை தேடிக் கொண்டிருக்கிறவர்கள், இல்லை என்றால் புதிதாக வேலையில் வந்தவர்கள், அவர்களுக்கு இந்த அரசியலோடு அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. பல இடங்கள்ல என்ன பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அப்பா அரசியல் இருக்கிறாரு, அப்புறம் மகன் வந்துடுவாரு, அதுக்கு பேரன் வந்துடுவார், இந்த மாதிரி ஒரு வழியும் இருக்கிறது. இல்லை என்றால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து அரசு பண்ணக்கூடிய, இல்லை என்றால் பல இம்பாக்ட்ஃபுல் விஷயஸ் நடக்கின்ற அந்த இடத்துல வந்து அவங்கள பயங்கரமாக ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த மலாலாவினுடைய அந்த நோபல் பிரைஸ் பண்ணாலும் சரி, கிரேட்டா தன்பர்களுடைய கேஸ் ஆனாலும் சரி, இங்கே திஷாரவியினுடைய கேஸ் கூட. அப்போ இந்த விஷயங்கள்னால அவர்கள் கூட ஸ்டேட்டோட ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு இது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு பாப்புலேஷனை வந்து அணுகி நீங்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்று இன்னமும் நம்ம நாட்டில் வந்து உணர்த்த முடியவில்லை. அதற்கான ஒரு கேரக்டர் இன்னும் வரவில்லை. இப்போ அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவர்கள் கூறினால் கூட பல விஷயங்கள் இந்த பசங்க செய்வாங்க. பட் அப்படி இருந்தால் கூட ஒரு தேர்தலுக்கு வந்து வாக்களிப்பார்கள்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு எங்கே போனாலும் எங்கே அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிற மத்தியில் வந்து எனக்கு தெரிஞ்ச பசங்க கூட உட்காந்து நின்று பேசும்போது எனக்கு தென்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட்டர் ஐடி வாங்கிருக்கலாம்னு கேட்டால் ஓட்டர் ஐடி வாங்கியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, பலரும் வந்து செய்திருக்கிறார்கள். ஆனால் வாக்களிப்பீர்கள்னு கேட்டால் அது அன்னைக்கு என்ன டிசிஷன், கூட்டாக என்ன டிசிஷன் எடுப்பாங்களோ, இல்லை என்றால் நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கோம். இப்போ ஒரு லாங் வீக்கெண்டுனா நாங்கள் வந்து வேற எங்காச்சும் டூர் போயிடுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பல இடங்களில் கேட்டிருக்கேன். அப்போ இந்த கமிட்டட் ஓட்டர்ஸ் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது தேர்தலுக்கு. அதை தாண்டி இந்த பாலசன் சார் குறிப்பிட்ட அந்த ஒரு நான் கமிட்டட் வாக்கர் 25% இருக்காங்கன்னு சொன்னீங்களா, அதிலிருந்து எத்தனை பேர் வருவார்கள் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் இருக்கிறது. அது தேர்தல் ஒட்டி தான் தெரியும். பட் பெரிய இஷ்யூ இல்லாதனால, இப்போ வந்து ஒரு 2004 மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவோ, அதாவது அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புறதோ, இல்லை 77 மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவோ, இல்லை என்றால் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு வந்த அந்த விஷயமோ, அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு டிஃபைனிங் இஷ்யூ கிடையாது என்ற ஒரு இடம் இருக்கிறது. இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்ற விஷயம் கூட பசங்க வந்து அவ்வளவு ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை என்றால் அவளுக்கு ஈடுபாடு கிடையாது, அரசியலோடு ஈடுபாடு வைக்க வேண்டாம் என்று நினைக்கின்ற ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை வந்து திமுகவினுடைய ஓட் பேங்க் வெர்சஸ் அதிமுகவினுடைய ஓட் பேங்க், என்னை பொறுத்தவரை திமுகவினுடைய ஓட் பேங்க் கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது. அப்போ போன முறை 2019 வருகின்ற அந்த மெஜாரிட்டி வரவில்லை என்றால் கூட ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்தில் 1000 ஓட்டு இல்லை என்றால் 10,000 ஓட்டு அந்த ரேஞ்சில் வந்து சிலர் வெற்றி பெறுவர் கூட அந்த வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை வந்து அது திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய அந்த பக்கமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக இந்த அதிமுக மேல என்ன இம்பாக்ட், பாஜக பிரிந்து போனதுனால அதிமுக மேல என்ன இம்பாக்ட் கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. என்ன அதாவது இப்போ அதிமுக வந்து ரீடிஃபைன் பண்ணி கொண்டிருக்கிறது, இப்போ அதிமுக அந்த என்ன தவறுகளை செய்யும்ன்றதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ எஸ்டிபிஐ போய் கூட போய் சேர்றது என்னை பொறுத்தளவுல ஒரு தவறாகத்தான் நான் காண்கிறேன் என்றால், அது இம்மிடியட்டாக வந்து ஒரு ஒரு குரூப் முஸ்லீம் ஸ்கூலால் இருக்கின்ற ஒரு குரூப்பை மட்டும் அதை வந்து அரவணைக்கின்ற ஒரு போக்காகத்தான் அவர்கள் பார்ப்பார்களே தவிர, நிச்சயமாக அது அனைவரையும் ஒன்றாக அரவணைக்கின்ற ஒரு போக்காக மக்கள் பார்க்க மாட்டார்கள். டெஃபினட்டாக திருநெல்வேலி தென்காசி சைடில் வந்து எஸ்டிபிஐக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது, ராம்நாட்டில் இருக்கிறது. பட் அப்படி இருந்தால் கூட அது ஒரு 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 அந்த ஒரு பெல்ட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்ற ஒரு உண்மை நிலை இருக்கிறது. இதே மாதிரி தான் எஸ்டிபிஐ வந்து கர்நாடகத்திலையும் ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் விளையாடக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்தார்கள் போன அசம்பிளி தேர்தலில். ஆனால் அந்த தருணத்தில் வந்து அங்கே இருக்கின்ற சிவில் சொசைட்டி குரூப்ஸ் தான் எஸ்டிபிஐ வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று தெரிஞ்ச இடங்களில் மட்டும்தான் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணும் என்று வலியுறுத்தினார்கள். அதன் பிறகு வந்து அவர்கள் அந்த இதுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் அங்கே கர்நாடகத்தை பொறுத்தவரை. அப்போ அந்த டைம்ல வந்து ரொம்ப பேக்ஃபுட்ல கூட இருந்தாங்க, பெரிய சவால்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தார்கள் எஸ்டிபிஐ. அப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவை வந்து நேஷனல் நேரட்டிவ் வந்து செட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பாஜக தான் அங்கே வர வேண்டும் என்று பேசினால் அப்போ நீங்க பாஜகவுக்கு பிடிமான்ற அந்த கேள்வி வந்துடும், அப்புறம் நீங்க எதுக்கு பாஜக கூட்டணிக்கு வெளியாக இருக்கிறீங்க என்றது கேள்வி வரும். நரேந்திர மோடி தான் பிரதமர் சொன்னால் அதுக்கும் பிரச்சனை வரும், ஏனென்றால் அது நரேந்திர மோடி வந்து பாஜகவை தாண்டின ஒரு மத்திய மனிதர் கிடையாது இல்லையா, அவரும் அந்த சிம்பிள் தான் கண்டெஸ்ட் பண்ணும், லாட் ஆஃப் சிம்பிள் தான் இருக்கணும், அந்த ஒரு பிரச்சனையை வந்து அதிமுக இருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து நீங்க ராகுல் காந்தியோ இல்லை என்றால் மல்லிகார்ஜுன் கார்கேயோ பிரதமராக வர வேண்டும் என்று சொல்ல முடியாது. அப்போ மக்களிடம் அந்த இந்த ஸ்பேஸ் எப்படி நெகோசியேட் பண்ண போகுது அதிமுக என்ற அந்த கேள்வி இருக்கிறது.
பாஜக இல்லாத அந்த தருணத்தில். அதே மாதிரி பல அழுத்தங்கள் வந்து பாஜக அதிமுக மேல இப்ப இல்லாத ஒரு விஷயமாக இருக்கு பாஜக இல்லாதனால. ஏனென்றால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா டிசைட் பண்ணலாம், மூவ்மெண்ட் ஆனாலும் சரி. இப்ப வந்து ஒரு ஒரு ஹிந்து அமைப்புக்கு எதிராக பேசுவதோ, இல்லை என்றால் ஒரு முஸ்லீம் அமைப்பை வந்து அரவணைக்கிறதோ, இல்லை என்றால் லோக்கல் சர்ச்சில் போய் உட்கார்ந்து நீங்க பல இடங்களில் இப்போ பல தென் மாவட்டங்கள்ல வந்து நீங்க சர்ச்சுக்கு போனா தான் ஓட்டு வருமென்றெல்லாம் இருக்கிறது. நீங்க கேண்டிடேட் போய் அங்கே போய் நின்று வாக்கு கோர வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. சிலர் செய்ய மாட்டார்கள், கனிமொழி போன்றவர்கள் வந்து செய்ய மாட்டார்கள். அதே நேரத்தில் பலரும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அந்த கட்டாயங்களுக்கு வந்து நிச்சயமாக வழங்கக்கூடிய ஸ்பேஸ் கிடைக்கும் அதிமுகவுக்கு. நிச்சயமாக பாஜக இல்லாத ஒரு அதிமுக பெரிய ஸ்பேஸ் இருக்கிறது. இது கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் நான் பார்க்கிறேன். ஒன்றும் பெருசாக இப்போ 2014 வந்து அத்தனை பேரை வந்து அனுப்பி அங்கே இப்போ இன்ஃப்ரக்டோஸ் தான் போச்சு. அப்போ இப்போ எப்படி இந்த முறை வந்து திமுக அனுப்பி இன்ஃப்ரக்டோஸாக போச்சு, ஏறத்தால் அதே முறை மாதிரி தான் நம்ம 2014 அனுப்பியும் ஆயிட்டு. பட் அப்படி இருந்தால் கூட இது ஒரு ஒரு பார்ட்டி பில்டிங் எக்ஸசைஸ். அதாவது ஜெயலலிதா இல்லாத எம்ஜிஆர் இல்லாத அதிமுகவும் அதிமுக தான், அதே கொள்கைகளுக்காகத்தான் நிலை கொள்வது என்ற அந்த ஒரு அடிப்படையில் வந்து நிச்சயமாக கட்சியை வந்து ஒரு புது ஒரு உருவம், ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் ஏடிஎம்கே எமர்ஜ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் அதை பார்க்கிறேன். அது கடைசியாக இப்போ தினகரனுடையும் அதே மாதிரி சசிகலாவுடைய ஸ்டாண்ட் என்ன என்று நமக்கு இன்னும் தெரியவில்லை. இப்போ நாளைக்கு வந்து சசிகலா அம்மையார் வந்து தன்னுடைய இல்லத்துக்கு குடி செல்கிறார். ஜெயலலிதாவுடைய அந்த பிறந்த நாளை ஒட்டி அவர்கள் வந்து குடி போகிறார். அப்போ அதுவும் ஒரு ஈவெண்டாக அதை வந்து அவர்கள் வந்து உருவாக்க வேண்டிய அந்த கட்டாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற கிடையாது. நானும் இருக்கிறேன், அரசியலில் இருக்கிறேன் என்ற அந்த மறுபடியும் ஆணித்தனமாக பேசுகின்ற ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்கிறேன். அப்போ ஓபிஎஸ், அதே மாதிரி சசிகலா, அதே மாதிரி தினகரன், இவர்களுடைய அந்த மூணு நபர்களும் வந்து இப்போ பாஜகவோட போறார்களா, இல்லை தனித்து நிற்கிறார்களா, இல்லை இந்த இது ஒரு பெரிய பொருட்டு கிடையாது, லோக்சபா தேர்தலில் வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று நினைத்து விலகி நிற்கிறார்களா என்று தெரியாது. அது என்னதான் ஆனாலும் நிச்சயமாக அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் விலகி நின்றார்கள் என்றால் அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன்.